இன்னைக்கு நாம 90 கிட்ஸ் பிடிச்ச ஜவு மிட்டாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் பார்த்து தச்சிக்கலாம், தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கலாம். மண்டபம் ஒரு கா 300 கிராம் கூட மண்டபம் எடுத்து வச்சுக்கலாம், எடுத்து போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும், நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம், செக் பண்ணுறது இருக்குது. அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் உடச்சி வச்சுக்கலாம், தட்டி வச்சுக்கலாம். ஏலக்காய் பொடிச்சு வச்ச ஏலக்காய் உள்ளே போட்டுக்கலாம். பொடிச்சு வச்ச ஏலக்காய் உள்ளே போடு, ஒரு ஒயிட் பூஸ்ட் போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். நல்லா பொங்கிட்டு இருக்கு. பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெயை நல்லா ஊற்றி வச்சுக்கிங்க. இந்த அப்ளை பண்ணிக்கங்க. கொஞ்சோண்டு கலப்படி போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு கொஞ்சமா. நாங்கள் ரெட் கலர் சேர்த்துருக்கோம், உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த கலர் சேர்த்துக்கோங்க. பதம் வர்ற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கணும். கம்பி பதம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நம்மளே கம்பி பதத்துக்கிட்ட வந்துருச்சு, நம்ம இதை செக் பண்ணி பார்ப்போம். கம்பி பதம் கிட்ட வந்துருச்சு, அவ்வளோதான். கொஞ்ச நேரத்தில் இறக்கிடலாம். பதம் வந்துருச்சு, நம்ம இறக்கிடலாம். இறக்கி இதில் ஊற்றிடலாம். பூஸ்டர் சேர்த்து ஊற்றிருக்கனால கலர் அந்த மாதிரி டார்க்காக வந்துருக்குது, ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது, டயட் சாப்பிடும்போது. மிட்டாயை வந்து பாத்திரத்தில் ஊற்றி வச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நல்லா ஆறின உடனே நம்ம எடுத்து நல்லா கையை வச்சு நல்லா இழுக்கணும். மிட்டாயை கையில் கொஞ்சம் நல்லா எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தடவிக்கிங்க, அப்போ தான் கையில் ஒட்டாது. ரெண்டு கையில் நல்லா தடவிக்கிங்க, கை நல்லா முதல்ல அதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிக்கிங்க. கையை நல்லா கழுவிக்கணும், கையை நல்லா ரெண்டு கையிலையும் தேங்காய் போட்டுக்குங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும், அப்போ தான் எடுத்து அடிக்க முடியும், கையில் ஒட்டாது. சரி எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா? இது கொஞ்சம் பழைய மண்டபம்லாம், அதனால தான் கொஞ்சம் கருப்பு கலர் ஆயிடுச்சு. இது புது வெள்ளமாக இருந்தால் கொஞ்சம் நல்ல கலராக இருந்திருக்கும். எப்படி பார்த்தீங்களா, முட்டை எவ்வளோ தயாராக இருக்குது பார்த்தீங்களா? மத்தியில் வந்து என்ன ரொம்ப வச்சு பார்க்கணும், முட்டையை நல்லா இழுத்து விடணும். இழுத்து விட்டிங்கன்னா தான் கல் மாதிரி ஆகாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் முட்டாய் தயாராகிடுச்சு, நம்ம தேவையான அளவு உப்பி வச்சாச்சு. நம்ம கட் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியதான். முட்டாய் நல்லா ரெடி ஆயிடுச்சு.
90 கிட்ஸ்க்கு பிடிச்ச சவுண்டாய்.